வணக்கம். ஆதவன் தொலைக்காட்சியின் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்றைய நாள் 12/3/2021 வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபீட்சமான நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு, இன்றைய தினத்தில் வெளியாகி இருக்கின்ற பத்திரிகைகள் எவ்வாறான செய்திகளை சுமந்து வந்திருக்கின்றன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக, ஆணைக்குழுவுக்கு நாம் அடிபணியும், இஸ்லாமிய அடிப்படைவாதத்திற்கு எதிராக இனி கடும் நடவடிக்கை, சத்தியாகிரக போராட்டத்தில் ஞானசார தேரர் சூளுரை என்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. April 21 குண்டு தாக்குதல் தொடர்பிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையினால் பௌத்த அமைப்புகளை அடிப்பணிய வைக்க முடியாது, இஸ்லாமிய அடிப்படைவாதத்திற்கு எதிராக அரசாங்கம் உரிய முறையில் செயற்படும் என்ற நம்பிக்கை கிடையாது. April 21 குண்டு தாக்குதல் தொடர்பான அறிக்கை அரசாங்கத்தின் அரசியல் பிரச்சினையாகிவிட்டது. இஸ்லாமிய அடிப்படைவாதத்திற்கு எதிராக இனி கடுமையான நடவடிக்கைகளை, நாடு தழுவிய ரீதியில் பௌத்த துறவிகளை ஒன்றிணைத்து முன்னெடுப்போம் என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் தெரிவித்திருக்கிறார். April 21 குண்டு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று சுதந்திர சதுக்க வளாகத்தில் முன்னெடுக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தெரிவித்த அவர், நாட்டில் இஸ்லாமிய அடிப்படைவாதம் பல்வேறு துறைகளில் ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை ஆட்சியில் இருந்த அனைத்து அரசாங்கங்களுக்கும் எடுத்துரைத்துள்ளோம். குறுகிய அரசியல் நோக்கங்களுக்கு அடிப்படையாக கொண்டு அனைத்து அரசாங்கங்களும் அடிப்படைவாதத்தை வளர்த்து எம்மை இனவாதிகளாக சித்தரித்தது அனைத்து தரப்பினரது பலவீனத்தன்மையும் April 21 குண்டு தாக்குதலாக வெளிப்பட்டது என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து சீனி இறக்குமதி நஷ்டம் குறித்து தடையவியல் கணக்காய்வு வேண்டும் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் கோருவதாகவும் அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இறக்குமதி செய்யப்படும் சீனிக்காக கிலோ ஒன்றுக்கு ₹25 வரை வரி குறைக்க தீர்மானிக்கப்பட்டதால் அரசாங்கத்திற்கு ஏற்பட்டிருக்கும் நஷ்டம் தொடர்பாக தடையவியல் கணக்காய்வு ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி நிதி அமைச்சிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து கூட்டமைப்புடன் நாளை சந்திப்பு என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே நாளை சனிக்கிழமை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அரசியல் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாட இருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இளம் தலைவர்களை தான் சந்திக்க விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுவதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தாக்குதல் சூத்திரதாரிகளை சட்டத்தின் முன் நிறுத்துங்கள், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. மிலேச்சத்தனமான உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் தமது உறவுகளை இழந்த மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதை விட பிரதான சூத்திரதாரிகளை இனங்கண்டு சட்டத்தின் முன் நிறுத்துவது மாத்திரமே அவர்களுக்கான நீதியை நிலைநாட்டுவதாக அமையும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் அபேசிங்க அண்மையில் வெளியிட்டிருந்த கருத்துக்கள் தொடர்பில் குற்ற விசாரணை பிரிவில் வாக்குமூலம் அளிக்குமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய நேற்று வியாழக்கிழமை அசோக அபேசிங்கவுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா, பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜேசி அல்வத்துவல மற்றும் முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்டோர் குற்ற விசாரணை பிரிவுக்கு சமூகம் அளித்திருந்தனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து காரில் எரிந்த நிலையில் வர்த்தகரின் சடலம் மீட்பு, இரு விசேட போலீஸ் குழுக்கள் விசாரணை, பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகண தெரிவிப்பதாக அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது. கொகுவளை பகுதியில் காரில் எரிந்த நிலையில் வர்த்தகர் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் கல்கிச போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் தலைமையில் இரு விசேட விசாரணை குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு
மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகன தெரிவித்திருக்கிறார். கோகவள்ளை ஆசிரி மாவட்ட பகுதியில் தீக்கிரையான நிலையில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் இருந்து மீட்கப்பட்ட சடலம் கழுபோவில பகுதியைச் சேர்ந்த முகமது நசார் முகமது நசீர் எனப்படும் 34 வயதுடைய வர்த்தகர் ஒருவருடையது என அடையாளம் காணப்பட்டுள்ளது. எரிந்துள்ள நிலையில் உயிரிழந்த வர்த்தகர் நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு 11 மணியளவில் கோகவள்ளை பகுதியில் உணவகம் ஒன்றில் உணவு உட்கொண்டுவிட்டு மீண்டும் காரில் புறப்பட்டுள்ளதாக போலீசாரின் விசாரணைகளின் போது தெரிய வந்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து தரம் உறுதிப்படுத்தப்படும் வரையில் சீனாவிடம் தடுப்பூசி பெறுவதில்லை. தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதில் பாரிய சிரமம் நிலவுவதாகவும் அரசாங்கம் கூறுவதாக செய்தி ஒன்று அமைய பெற்றிருக்கிறது. கோவிட் வைரஸ் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வது பாரிய சிரமமாக உள்ளதாகவும் இலங்கைக்கு மொத்தமாக 28 மில்லியன் தடுப்பூசிகள் தேவைப்படுகின்ற போதிலும் இப்போது வரையில் 1.2 மில்லியன் தடுப்பூசிகளே கிடைத்துள்ளதாகவும் கோவிட் வைரஸ் கட்டுப்பாட்டு அமைச்சர் சுதசினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்திருக்கிறார். சீனா இலவசமாக எமக்கு தடுப்பூசிகளை வழங்குவதாக கூறியுள்ள போதிலும் சீனாவின் சைனோபாரம் தடுப்பூசியின் தரம் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் தரம் உறுதிப்படுத்தப்படும் வரையில் சீனாவின் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள மாட்டோம் எனவும் அவர் கூறியிருக்கிறார். நாட்டில் கோவிட் நிலைமைகள் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து வடக்கு ஆளுநர் சார்ல்ஸுடன் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்திப்பு என்பதாக செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. அமைச்சர்கள் ஊடாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி திட்டங்களை துரிதமாக முன்னெடுப்பது தொடர்பில் அதீத கரிசனை செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேவிற்கும் வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸுக்கும் இடையிலான சந்திப்பொன்று மன்னாரில் நேற்று நடைபெற்றிருந்தது. இதன்போது மேற்கண்ட விடயம் சம்பந்தமாக விரிவாக ஆராயப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து இலங்கையை வந்தடைந்த இந்திய ரயில் பெட்டிகள் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. இந்தியாவின் நிதி உதவியுடன் ரைட்ஸ் லிமிடெட் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட உள்ள 160 ரயில் பெட்டிகளில் 10 பெட்டிகளை கொண்ட முதல் தொகுதி கடந்த செவ்வாய்க்கிழமை கொழும்பை வந்தடைந்துள்ளன. இந்தியாவின் எக்ஸிம் வங்கியினூடாக இலங்கையின் புகையிரத உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்படும் நிதி உதவியின் கீழ் இந்த திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான உடன்படிக்கை கடந்த 2019 செப்டம்பர் மாதம் இலங்கை புகையிரத திணைக்களம் மற்றும் ரைட்ஸ் லிமிடெட் நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையில் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற செய்தி குறித்த அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக தோல்விக்கான சாத்தியம் பற்றி இலங்கை அக்கறைப்படவில்லை என்ற தலைப்பில் கேள்விக்குறியுடன் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. ஜெனீவாவில் வாக்களிப்புக்கான அரங்கு தயாராகுகிறது எனவும் அந்த செய்தி விரிவாக செல்கிறது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானத்தில் வாக்கெடுப்புக்கான திகதி நெருங்கியுள்ள நிலையில் காட்சி பிரகார பிரகாசமற்றதாக இருப்பதாகவும் சர்வதேச அரசியலின் யதார்த்தத்தை பொறுத்தவரை வாக்குகள் பெரும்பாலும் இலங்கைக்கு எதிராகவே அளிக்கப்படும் சாத்தியப்பாடு காணப்படுவதாகவும் ராஜதந்திர வட்டாரங்கள் கூறுகின்றன. ஆனால் தீர்மானமானது ஏற்றுக்கொள்ள முடியாததும் தலையீடு செய்வதும் பக்கச்சார்பானதும் அதன் தரவுகளை தேர்ந்தெடுப்பதில் தெரிந்தெடுக்கும் தன்மையை கொண்டதும் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை இரக்கமற்ற பயங்கரவாத குழுவுடன் நியாயமற்ற முறையில் சமன் செய்வதும் மற்றும் தூண்டுதலால் இயக்கப்படுவதும் என்ற ஒரு தெளிவானதும் உறுதியானதுமான நிலைப்பாட்டை கொழும்பு எடுத்துள்ளதால் எதிராக அமைக்கும் போக்கு குறித்து குழப்பமோ கவலையோ அடையவில்லை. மறுபுறம் பிரிட்டன் தலைமையிலானதும் அமெரிக்காவின் ஆதரவை கொண்டதுமான இலங்கை தொடர்பான பிரதான குழு மனித உரிமைகளை கொழும்பு துணிச்சலாகவும் வெட்கமின்றியும் மீறியுள்ளதெனவும் உலகளாவிய நியாயாதிக்க வரம்புக்குள் விசாரணை செய்யப்பட்டு நடவடிக்கை எடுப்பதற்கு பொருத்தமானது எனவும் நம்புகிறது. வாக்களிக்கும் தருணத்தில் பெரும்பாலும் தோல்வி இலங்கையின் முகத்தை விழித்து பார்க்கும் தன்மை அநேகமாக காணப்படுவதாக ராஜதந்திர வட்டாரங்கள் நம்புகின்றன. இந்தியாவும் ஜப்பானும் இன்னும் முடிவை எடுக்கவில்லை. அது தோன்றும் பேரவையின் மனநிலையை அளவிடும் நடவடிக்கைகளை உன்னிப்பாக மேற்கொண்டு வருகிறது. இதுவரை இலங்கைக்கு எதிராக பகடைக்காய்
வீசப்படுகிறது. அதேவேளை புதுடில்லியும் டோக்கியோவும் பெரும்பாலும் வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் தவிர்த்து கொள்ளும் என்று ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவிப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து 5 மணி நேர வாக்குமூலம் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் ஜனாதிபதிகள் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ஷ ஆகியோரை தொடர்பு படுத்தி வெளியிட்ட கருத்து தொடர்பாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அசோக அபிசிங்கவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலம் பதிவு செய்திருக்கின்றனர். குற்றப்புலனாய்வு பிரிவின் அழைப்புக்கமைய நேற்று வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்ற அசோக அபிசிங்க 5 மணித்தியாலங்கள் அங்கு வாக்குமூலம் வழங்கியுள்ளார். நேற்று முற்பகல் 9:30 மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்ற அவர் பிற்பகல் 2:30 மணியளவில் அங்கிருந்து வெளியேறி சென்றிருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. அதனைத் தொடர்ந்து ரஞ்சனை பார்க்க 2 வாரம் தடை என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியான ரஞ்சன் ராமநாயக்க அங்குனு கொலம்பெலச சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் 2 வாரங்கள் அவரை யாரும் பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்கப்படாது என சிறைச்சாலைகள் திணைக்கள ஊடக பேச்சாளர் சந்தன ஏகநாயக்க தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியான ரஞ்சன் ராமநாயக்க நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தால் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அங்குனு கொலப்பெலச சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சக எம்பியான ஹர்சன ராஜகருணா அண்மையில் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரஞ்சன் ராமநாயக்கவை பார்வையிட சென்றபோது அவருடன் இணைந்து செல்பி புகைப்படம் எடுத்து அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். செல்பி புகைப்படம் எடுக்க அனுமதித்த சிறை அதிகாரி பணியில் இருந்து இடைநிறுத்த பட்டிருந்தார். அத்துடன் சிறைச்சாலையில் சட்ட விதிகளுக்கு அமைய இது குற்றம் என்ற நிலையில் நேற்று வியாழக்கிழமை சிறைச்சாலையில் ஒழுக்காற்று பிரிவில் சிறைச்சாலை அத்தியட்சகரின் முன்னிலையில் ரஞ்சன் ராமநாயக்க ஆஜர் செய்யப்பட்டதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து மங்களவின் கேள்வி என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தை தவிர்த்து இலங்கை சீனாவிடமிருந்து நிதியை பெறுவது ஏன் என முன்னாள் நீதி அமைச்சர் மங்கள சமரவீர கேள்வி எழுப்பியிருக்கிறார். இலங்கைக்கு 1.5 பில்லியன் டாலர் நிதியை வழங்குவதற்கு சீனா அனுமதி அளித்திருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ள நிலைமையிலேயே முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்து மங்கள சமரவீர தனது ட்விட்டர் பக்கத்தில் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான முறையான செய்திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு பதிலாக இலங்கை அரசாங்கம் தற்காலிகமான பொருளாதார மீட்சிக்காக சீனாவிடம் 1 பில்லியன் டாலர் நிதியை பெறவுள்ளது. இது எதன் அடிப்படையிலான பெருகை? அத்தோடு இதனை மீள செலுத்துவதற்குரிய காலப்பகுதி எவ்வளவு என அவர் கேள்வி எழுப்பியிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து நாளை முதல் 60 முன்னுரிமை என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக்கியிருக்கிறது. நாட்டில் கொரோனா தடுப்பூசி ஏற்றப்பட்டு வரும் நிலையில் நாளை சனிக்கிழமை முதல் 60 மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என சுகாதார சேவைகள் பிரதிபணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த ஹேர தெரிவித்திருக்கிறார். நாட்டில் பதிவாகும் கொரோனா தொற்று மரணங்களில் அதிகமானோர் 60 மேற்பட்டவர்கள் என்பதால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுகாதார சேவைகள் பிரதிபணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த ஹேர தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லாவை சிறை வைத்திருப்பதற்கு 8 மனித உரிமைகள் தூதுவர்கள் கவலை என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. மனித உரிமைகள் பாதுகாவலர்களுக்கு மதிப்பளிக்குமாறு ஐரோப்பாவில் உள்ள மனித உரிமைகளுக்கான தூதுவர்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். இலங்கையின் மனித உரிமை ஆர்வலரும் வழக்கறிஞருமான ஹெஜாஸ் ஹிஸ்புல்லாவை சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருப்பது குறித்து 8 ஐரோப்பிய மனித உரிமை தூதுவர்கள் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டனர். அதில் 2020 ஏப்ரல் முதல் ஹிஸ்புல்லாவை தொடர்ந்து சிறையில் வைத்திருப்பதால் தாங்கள் மிகுந்த கவலையுடன் இருப்பதாக தூதுவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து 1000 ரூபாய் மறுத்தால் 6 மாத சிறை அபராதம் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் நாளாம் சம்பளத்தை வழங்க மறுக்கும் தோட்ட நிர்வாகங்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழில் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்திருக்கிறார்.
அவ்வாறாக சம்பளத்தை வழங்காத நிறுவனங்களில் அதிகாரிகளுக்கு அபராதம் மற்றும் 6 மாத சிறை தண்டனை வழங்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 5 வருடங்களாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் 1000 ரூபாய் சம்பளத்தை கோரி போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் அரசாங்கத்தின் தலையீட்டில் சம்பள நிர்ணய சபையினால் தொழிற்சங்கங்கள் மற்றும் பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்துடன் கலந்துரையாடி அந்த சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இவை இன்றைய தினத்தில் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற செய்திகளாக இருக்கின்றன. இனி அடுத்ததாக பிராந்திய செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் வளம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, அதிகார பகிர்வு நாட்டை பலப்படுத்தும், இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லே தெரிவிப்பதாக பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதேபோல் உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, அறிக்கையாளரின் பரிந்துரைகள் நடைமுறையாவது கட்டாயமே என்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் காலை கதிர் பத்திரிகை பொறுத்தவரையில், குற்றவாளிகளை பாதுகாத்தால் சர்வதேச நீதிமன்றமே எங்களுக்கு ஒரே வழி, கோட்டாபய அரசுக்கு பேராயர் மீண்டும் எச்சரிக்கை என்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தியை பார்க்கலாம். அந்த வகையில், 2வது கட்டமாக கொரோனா தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதன்படி இந்தியாவிலிருந்து 2வது கட்டமாக கொரோனா தடுப்பூசிகள் நாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முதல் கட்டமாக கொண்டு வரப்பட்ட தடுப்பூசிகள் இலவசமாக பெற்றுக்கொள்ளப்பட்டது. அதே நேரத்தில் தற்போது வருகின்ற 2வது கட்டமாக வருகின்ற தடுப்பூசிகளுக்காக அரசாங்கம் 1.5 மில்லியன் ரூபாய் பணத்தை செலுத்தி இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அதனை பிரதிநிதித்துவப்படுத்திய செய்தி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து லங்காதீப பத்திரிகையில் வெளியாகியிருக்கும் செய்தியாக, ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் குறித்த அல்லது ஈஸ்டர் தாக்குதல் குறித்த விசாரணைகளில் அசோக் அபேதுங்கவிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அசோக் அபேதுங்கவிடம் 5 மணி நேர விசாரணைகளை சிஐடியினர் மேற்கொண்டிருக்கின்றனர். இந்த செய்தி ஏற்கனவே பார்த்த செய்தியாகவும் இருக்கிறது. இந்த செய்தியே இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. இனி அடுத்ததாக மலையக செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில், சம்பள உயர்வு குறித்து வர்த்தமானி அறிவித்தல்களில் நம்பிக்கை இல்லை, திரைமறைவு சதிகள் இடம்பெறுகின்றனவா, வடிவேல் சுரே சந்தேகம் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு குறித்த வர்த்தமானி தொடர்பில் நாம் நம்பிக்கை இழந்துள்ளோம். இந்த வர்த்தமானியில் தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகள் உள்ளீர்க்கப்படவில்லை. இந்த நிலையில் தோட்ட தொழிற்துறையில் அதிருப்தியை ஏற்படுத்தி அம்மக்களை வீதிக்கு தள்ளிவிடும் திரைமறைவு சதிகள் இடம்பெறுகின்றனவா என்ற சந்தேகமே எழுந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்திருக்கிறார். மேலும், வர்த்தமானி அறிவித்தலின் நிலைமை காரணமாக கம்பெனியின் சர்வாதிகார போக்குடன் செயற்படுவதற்கு வலு சேர்க்கப்பட்டுள்ளது. அவர்களை பொறுத்தவரையில் பழம் நழுவி பாலில் விழுந்திருக்கிறது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த 6 ஆண்டுகளாக தோட்ட தொழிலாளர்களின் 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு இழுபட்டுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் அவர்களுக்கு 1000 ரூபாயை பெற்றுக் கொடுத்து பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண நாம் பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டு வந்தோம். 1000 ரூபாயை பெற்றுக் கொடுக்கும் அதே வேளை அவர்களின் வேலை நாட்கள் மற்றும் ஏனைய நலன் பற்றிய பறிப்போய்விடக் கூடாது என்பதிலும் நாம் கவனமாகவே இருந்தோம் என அவர் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்துக்கள் அந்த செய்தியில் விரிவாக இடம் பிடித்திருக்கின்றன. இனி அடுத்ததாக இன்றைய நாளில் வெளியாகி இருக்கின்ற இந்திய செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில், வேட்பாளருடன் 2 பேருக்கு மட்டுமே அனுமதி, தமிழகம் புதுச்சேரியில் மனு தாக்கல் இன்று தொடங்குகிறது, தேர்தல் ஆணையம் கடும் நிபந்தனை என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. தமிழகத்தில் 234 சட்டசபை தொகுதிகளுக்கான பொதுத் தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்தே கட்சி அலுவல்கள் பரபரப்புக்கு உள்ளாகியிருக்கின்றன. தமிழகத்தில் அதிமுக, திமுக, மக்கள் நீதி மய்யம், அமமுக ஆகிய கட்சிகள் மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கின்றன. நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்தில் தனித்து போட்டியிடுகிறது. கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிந்த நிலையில் தொகுதிகளின் பட்டியலும்
அதில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியிடப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்க இருக்கிறது. சட்டசபை தேர்தலோடு அமமுகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியாகியது. இதில் கோவில்பட்டி தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர், சட்டசபை தேர்தலோடு இடைத்தேர்தல் நடக்கவுள்ள கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்கும் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குவதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக சர்வதேச செய்தி குறித்து பார்க்கலாம். அந்த வகையில் மியான்மர் போராட்டக்காரர்களை எதிரிகள் போல் நடத்தும் ராணுவம், சர்வதேச மன்னிப்பு சபை கண்டனம் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. மியான்மரில் ராணுவ அடக்குமுறைகளுக்கு மத்தியில் நேற்று வியாழக்கிழமையும் ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தனர். இந்த நிலையில் யுத்தத்தில் எதிரிகளை கையாள்வதை போன்று ஆர்ப்பாட்டக்காரர்களை மியான்மர் ராணுவம் கையாண்டு வருவதாக சர்வதேச மன்னிப்பு சபை கடும் கண்டனம் வெளியிட்டிருக்கிறது. மியான்மரில் ஆங் சான் சூகி தலைமையிலான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கவிழ்த்து கடந்த பிப்ரவரி முதலாம் தேதி ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது. இதற்கு எதிரான போராட்டங்களின் போது 60 மேற்பட்ட எதிர்ப்பாளர்கள் கொல்லப்பட்டனர். சுமார் 2000 பேர் ராணுவத்தால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோர் மீது ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதுடன் கையெறி குண்டுகளையும் பயன்படுத்தி தாக்குதல் நடத்தி வருகிறது. அத்துடன் போராட்டக்காரர்களை வீடு வீடாக சென்று தேடுதல் நடத்தி ராணுவம் கைது செய்து வருவதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக இன்றைய நாளில் வெளியாகியிருக்கின்ற ஆசிரியர் தலையங்க செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்க செய்தியாக இந்தியாவின் அர்த்தமுள்ள வகிப்பாகம் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 46 கூட்டத்தொடர் ஜெனீவாவில் தற்போது நடைபெற்று வருகின்ற சூழலில் இலங்கை தொடர்பாக பிரிட்டன், ஜெர்மன், கனடா உள்ளிட்ட 6 நாடுகளினால் முன்வைக்கப்படுகின்ற பிரேரணை மீதான வாக்கெடுப்பில் என்ன நடக்கப் போகிறது, பல்வேறு நாடுகள் எவ்வாறான முடிவு எடுக்கப் போகின்றன என்பது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் இலங்கையில் தற்போது இடம்பெற்று வருகின்றன. மிக முக்கியமாக சீனா இந்த விடயத்தில் எவ்வாறான முடிவை எடுக்கும் என்பது ஏற்கனவே பலராலும் அறியப்பட்ட விடயமாக உள்ளது. அதாவது சீனா இலங்கைக்கு முழுமையான ஆதரவை ஜெனீவா மனித உரிமை பேரவையில் வழங்கும் என்றும், தேவை ஏற்படின் சீனா இலங்கைக்காக பிரசாரத்தில் ஈடுபடும் என்றும் அண்மையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது என அந்த தலைப்பு விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தை பார்க்கலாம். அறிவுக்கும் திறமைக்கும் எப்போதும் முன்னுரிமை கொடுப்பது அவசியம் என்ற தலைப்பில் செய்து ஒன்றிடப்படுத்திருக்கிறது. அறிவும் திறமையும் ஒருவரிடத்தில் இருந்தால் அவரால் சவால்களை முறியடித்து சாதனை படைக்க முடியும் என்பது பலரின் அனுபவங்கள் கற்றுத்தந்த பாடம். தனியால் ஒருவர் போதிய அளவில் அறிவை கொண்டிருந்தாலும் ஆற்றலை கொண்டிருக்காவிட்டால் அறிவு செயற்படாது. திறமை என்பது அறிவின் நடைமுறை வடிவம் என்பது உண்மைதான். அறிவை ஆன்மாவுடனும் திறமையை உடலுடனும் ஒப்பிட முடியும். உடல் இல்லாத ஆன்மாவை பற்றி சிந்திக்க முடியுமா? எனவே அறிவும் திறமையும் எது எமது வாழ்க்கையில் பிரிக்க முடியாத இரண்டு அங்கங்கள். தத்துவார்த்த விடயங்கள் பற்றிய கல்வியானது தனியாட்களின் ஆற்றல்களை மேம்படுத்த மாட்டாது. வளர்ச்சி அடைந்த நாடுகளில் தேவைகளை அடிப்படையாக கொண்ட கல்விக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஏனெனில் இது மாணவர்களின் தேவையை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் திறன் மேம்பாட்டிற்கும் உதவுகிறது. பாரம்பரிய விரிவுரை அடிப்படையிலான கல்வி மூலம் திறன் அடிப்படையிலான அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆனால் தொழில் சந்தையில் வேலை செய்யக்கூடிய தகுதி பெற்ற நடைமுறை அறிவு இருக்க வேண்டியது மிக முக்கியமாகும். தொழில்நுட்ப கல்வியை மேம்படுத்தும் போக்கு அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் போன்று வளர்ந்து வரும் தேசங்களில் வளர்ச்சி அடையவில்லை. பெரும்பாலும் இந்த நாட்களில் மாணவர்கள் திறன் அடிப்படையிலான அறிவை பெற்றுக்கொள்ள எந்த ஆர்வத்தையும் காட்டுவதில்லை. மாறாக அவர்கள் புள்ளிகளை பெறுவதிலேயே அதிக கவனத்தை செலுத்துகிறார்கள். சமூக விஞ்ஞானத்தை பொறுத்தவரை பெரும்பாலான பாடங்கள் கோட்பாடு சார்ந்த அறிவுக்கு ஒத்திருக்கின்றன. கோட்பாடு அடிப்படையிலான கல்வி அதனை கற்பவர்களின் திறன்களை வளர்க்காது என்பது வெளிப்படையானது என அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி இறுதியாக இன்றைய நாளில் வெளியாகி இருக்கின்ற கேலி சித்திரம் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய கேலி சித்திரமாக 1000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை ஒத்த கேலி சித்திரம் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் 1000 ரூபாய் சம்பளத்தை வழங்குவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில்
ஆரம்ப காலங்களில் அதாவது 1000 ரூபாய் சம்பளம் வழங்குவதற்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் சலுகைகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சலுகைகள் அதிகமாகவும் சம்பளம் குறைவாகவும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவைகள் தற்போது 1000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு அதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ள நிலையில் இனி வரும் காலப்பகுதியில் அது எவ்வாறாக மாறப்போகும் என்பதை பிரதிபலிக்கும் வகையில் இன்றைய கேள்வி சித்திரம் பிரசுரமாக இருக்கிறது. அந்த வகையில் இனி வரும் காலங்களில் பெருந்தோட்ட மக்களுக்கான சலுகை குறைக்கப்பட்டு சம்பளம் 1000 ரூபாயாக வழங்கப்படும் என்பதை குறிப்பிடும் வகையில் இன்றைய கேள்வி சித்திரம் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த தகவலுடன் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.